ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிரபுதேவாவுக்கு ஜோடியாக காஜல் அகர்வால் ஆட் பண்ண போகிறாங்க, அதை பற்றி பார்க்கலாம். அதே தொடர்ந்து செல்லூர் ராகவன் நடிப்பில் சாணி காகிதம், அந்த படம் அவங்க ஷூட்டிங் அப்டேட் சொல்லிட்டு இருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். அதே தொடர்ந்து கேஜிஎஃப் டூ அந்த படத்தோட ட்ரீசர் ரிலீஸ் டேட் வெளியிட்டு இருக்காங்க, அதை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பிரபுதேவாவையும் காஜல் அகர்வாலையும் வச்சு யார் டைரக்ஷன் பண்ண போகிறாங்கன்னா, டிகே அவர் தான் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. அவர் ஏற்கனவே நிறையா படம் எடுத்திருக்காரு. என்னென்ன படம்னா, யாமருக்கு பயமே அந்த படம் ஒரு ஹாரர் மூவி, நல்லா ஹிட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் கவலை வேண்டாம் அந்த படம் தான் டைரக்ஷன் பண்ணார். அந்த படத்தில் யார் ஹீரோ ஹீரோயினா, ஜீவா காஜல் அகர்வால் அவங்க தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. படம் நல்லா ஹிட் ஆனிச்சு. அதே தொடர்ந்து இப்போ ஒரு படம் டைரக்ஷன் பண்ணிட்டாரு, அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த படம் யார் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, வைபவ் தான் ஹீரோவாக ஆட் பண்ணியிருக்காரு. அந்த படம் பேர் என்னென்னா காட்டேரி. அந்த படத்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போது ஒரு புதிய படம் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. அந்த படத்தில் யார் ஹீரோ ஹீரோனையும் ஆட் பண்ண போகிறாங்கன்னா, பிரபுதேவாவும் காஜல் அகர்வாலும் ஆட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட் டைம் பிரபுதேவா காஜல் அகர்வால் சேர்ந்து பேராக ஆட் பண்ண போகிறாங்க. இந்த படம் வந்து ஒரு ஹாரர் மூவின்னு சொல்லியிருக்காங்க. இவர் ஏற்கனவே யாமருக்கு பயமேன்ற ஒரு ஹாரர் மூவி எடுத்திருக்காரு, அதுக்கப்புறம் இந்த படம் எடுக்கிறாரு. மற்ற அப்டேட்ஸ்லாம் வெளியிடல, கூடிய சீக்கிரம் வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறோம். இந்த படத்தை பற்றி வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல்லூரகன் டைரக்ஷனாகவே படம் நல்லா ஹிட்டாக இருக்கும். படம் கதையை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் வந்து ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக ஆக்ட் பண்ணுறாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் தான். அந்த படம் பேர் என்னென்னா சாணி காகிதம். இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ணுறாங்கன்னா, அருண் மாதேஸ்வரன்றவர் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. அவர் ஏற்கனவே இன்னொரு படம் டைரக்ஷன் பண்ணிட்டுருக்காரு. அந்த படம் பேர் என்னென்னா ராக்கி. அந்த படமும் இன்னும் ரிலீஸ் ஆகலை, கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் யார் இவருக்கு ஹீரோனே ஆட் பண்ணுறாங்கன்னா, கீர்த்தி சுரேஷை ஆட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட் டைம் செல்லூராகவன் ஆட் பண்ணியிருக்காரு. படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இதோட ஃபஸ்ட் லுக் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா ஹிட்டாக இருந்துச்சு. அதில் ரெண்டு பேரும் இருப்பாங்க, கீர்த்தி சுரேஷ், செல்லூராகவன். ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க பார்க்க லுக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் அப்டேட் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த படம் ஷூட்டிங்லாம் கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு. கொரோனா ப்ராப்ளம்னால ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஷூட்டிங்கை. அதுக்கப்புறம் இப்போ தொடங்க போகிறாங்க. எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்க போதுன்னா, ஜனவரி மாதம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போதுன்னு தகவல் வெளியிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தோட மற்ற அப்டேட்ஸும் எப்போ வெளியிட போகிறாங்கன்னு. இதை தொடர்ந்து கேஜிஎஃப் படம் போன வருஷம் ரிலீஸ் ஆனிச்சு, பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்துச்சு. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னா யாஷ், அப்புறம் ஸ்ரீநிதி செட்டி தான் ஹீரோனி ஆட் பண்ணாங்க. இந்த படம் நல்லா ஹிட் ஆனிச்சு போன வருஷம். இந்த படத்தோட செகண்ட் பாட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. படத்தோட ட்ரீசர் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. அது எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா, ஜனவரி 8 காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. உங்களை மாதிரியே நானும் அவ்வளோ காத்துட்டு இருக்கேன் இந்த ட்ரீசருக்கு எப்படி இருக்க போதுன்னு. கேஜிஎஃப் பார்ட் 1 பயங்கர ஹிட்டாகிச்சு, பார்ட் 2 பயங்கரமாக ஹிட் ஆகும். இந்த படத்துக்காக ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மற்ற அப்டேட்ஸில் எப்போ வெளியிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்லாம் வேணால் மறக்காமல் ஹலோ தமிழ் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.